சரி 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 இருங்க உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரியுது நீங்களும் நானும் சண்டை போட்டு வேணாம் சரி வேற யாரு சண்டை போட்டுக்கிறதுக்குனே ஒரு இது அடி வந்து தயாரா இருக்கான் சரி என்னன்னு புரியுது அடுத்த நிகழ்ச்சி பட்டி பண்ணி பேச்சே கேப்போமே என்ன பேச போறாங்க அவங்க ஒண்ணும் இல்லைங்க நம்மளுடைய நாகரிகத்தால நாம அடைஞ்சிருக்கிற வளர்ச்சிகள் பாத்தீங்கன்னாக்க நன்மையா தீமையா இத பத்தி தான் பேசுறோம் நீங்க என்ன கேட்ட கேள்வி அவங்க பட்டிமன்ற தலைப்பா வச்சு ரெண்டு அணியில இருந்த ஒரு சில ஆசிரியர்கள் வந்து வாதாட போறாங்க நல்ல தலைப்பு தான் இப்போ நீங்களும் அதை பார்த்து ரசிங்க ஒன்று அவர்களுடைய மேடை நாகரிகம்
எதிரணியையும் வரவேற்று அமர்ந்திருக்கிறார் இல்லையா? அது ஒரு மேடை நாகரிகம். இந்த அரசியல் தலைவர்கள் எந்த அளவிற்கு மேடை நாகரிகத்தை பின்பற்றுகிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். நன்றி. மற்றொன்று என்ன என்று பார்த்தால், அவர்கள் உணவை பற்றி பேசியிருக்கிறார்கள். உணவில் நாகரிகம் எந்த அளவிற்கு தீமையாக மாறியிருக்கிறது. அதே மாதிரி விளையாட்டில் நாகரிகம், தற்போதைய நாகரிகம் எந்த அளவிற்கு மாறியிருக்கிறது, எந்த அளவிற்கு தீமையாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். உதாரணமாக பீஸா, பர்கர் இதெல்லாம் எந்த அளவிற்கு நமக்கு ஹெல்தி ஃபுட்டாக இருக்கிறது என்பதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். எள்ளு, கொள்ளு இதை இவற்றை விட்டுவிட்டு இப்பொழுது நாம் எந்த நாகரிகத்தில் இருக்கிறோம், ஒரு தீமையான நாகரிகத்தில் இருக்கிறோம் என்றும், மேலும் விளையாட்டில் எடுத்துக்கொண்டால் இந்த பப்ஜி போன்ற விளையாட்டுகள் மன அழுத்தத்தை உண்டாக்குகின்றது என்றும் சொல்லி, நல்ல ஒரு தமிழ் விளையாட்டுகளை, பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாட வேண்டும் என்றும் சொல்லி அமர்ந்திருக்கிறார்கள். ஸோ இப்பொழுது வந்திருக்கின்ற நாகரிகம் தீமையை தான் தருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். பார்க்கலாம் எதிரணியினர் எந்த அளவிற்கு இதை சமாளிக்கிறார்கள் என்று. திருமதி ஸ்ரீதேவி அவர்களே வாருங்கள். மாபெரும் சிறப்பு பட்டிமன்ற நடுவர் அவர்களே, மண்ணில் பொழியும் மலை நீரை தீமை என்று கூறும் எதிரணியினரே, இங்கு அமர்ந்து கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களே அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வளமான வான்மழையால் பயிர்கள் செழித்து உழவர் திருநாளில் அனைவருக்கும் என் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். வளர்ந்து வரும் நாகரிக வளர்ச்சி நன்மையே என்ற தலைப்பில் இங்கு நான் பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, முதலில் நான் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மாற்றம் ஒன்றே நிலையானது என்ற கண்ணதாசன் வரிகளை நினைவுபடுத்துகிறேன். இதற்கு எடுத்துக்காட்டாக, ஒரு சாதாரண கொரோனா வைரஸ் தன்னை வளர்த்து உருமாற்றி கொண்டு உலகை அச்சுறுத்தி வருகிறது. இந்த காலகட்டத்தில் வெளியே சென்று வேலை பார்ப்பது சாத்தியம் இல்லாதது. இன்றைய வளர்ச்சியினால் நாம் வீட்டிலிருந்தே வேலை செய்து சம்பாதித்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொண்டு வருகிறோம். இது எப்படி தீமையாகும்? கல்வி என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் இணைய வழி வகுப்பு மட்டும்தான் சாத்தியம். நாம் இன்று அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம். மறந்துவிட்டீர்களா நடுவர் அவர்களே? 100 வருடத்திற்கு முன்பு இது போன்ற பெருந்தொற்று உருவானது. அதில் நிறைய மக்கள் இறந்து விட்டனர். ஆனால் இன்றைய வளர்ச்சியினால் இறப்பு சதவிகிதம் குறைக்கப்பட்டுள்ளது. எதிரணியினர் உணவு முறைகளை பற்றி கூறினார்கள். இன்றைய உலகம் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நாம் நெல்லை குற்றி அம்மியில் அரைத்து உணவு சமைப்பது சாத்தியம் இல்லாதது. அதற்கு பதிலாக மிக்சி, கிரைண்டர் என்று இயந்திரங்களை பயன்படுத்தி நம் வேலை சுமையை குறைத்துக் கொண்டிருக்கிறோம். மனிதன் எப்படி அடுத்த கட்ட நிலைக்கு மாறி கொண்டு இருக்கிறானோ அதை போன்று நாகரிக வளர்ச்சியும் வளர்ந்தால் தவிர நம்மால் வாழ முடியும். இயந்திரத்தை பயன்படுத்தால் நம்மால் வாழ்க்கை நடப்பது இல்லை. இது தீர்க்கவே முடியாதது. எல்லா விஷயத்திலும் நன்மை தீமை என்று இருக்கத்தான் செய்கிறது. நாம் நம்மால் இயன்றவரை நல்ல விஷயங்களுக்காக தொழில்நுட்ப வளர்ச்சியை பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும். இப்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கும் நாகரிக வளர்ச்சி நன்மையே நன்மையே என்று, அடுத்து வரப்போகும் வளர்ச்சியும் நன்மையாக இருக்கும் என்று என கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி ஸ்ரீதேவி அவர்களே, மிக அருமையாக பேசியிருக்கிறீர்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது, சேஞ்சஸ் ஆர் பர்மனன்ட், அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. எவ்ரி காயின் ஹேஸ் டூ சைட்ஸ், நன்மை என்று ஒன்று இருந்தால் தீமை என்று ஒன்று இருக்கும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். டெக்னாலஜி டச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அம்மி உரல் இதிலே இருந்துட்டு இருக்க முடியாது. ஓகே, நாகரிக வளர்ச்சியில் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் கொரோனா பற்றி சொல்லியிருக்காங்க இல்லையா, உண்மைதான். ஸோ அதுவே மாற்றிக்கிட்டு வரும்பொழுது நம்மளும் இந்த நாகரிகத்தில் நம்ம மாற்றிக்கணும், அது நன்மை தான். இந்த மாறுவது நன்மையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் இணையதள படிப்பு இல்லையா, ஆன்லைன் எஜுகேஷன், அது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி நாகரிகம் வளர வளர எல்லா விஷயத்திலும் நம்மளையும் மாற்றிக்கணும், அது நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லி அமர்ந்திருக்கிறாங்க. நல்லது, பார்க்கலாம் எதிரணியினர் இப்பொழுது என்ன சொல்ல விரும்புகிறார்கள் என்று. தீமையே என்ற தலைப்பில் மீண்டும் திருமதி தீபா அவர்கள் வாங்கம்மா. அனைவருக்கும் என் வணக்கத்தையும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை
தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நாகரிகம் என்பது என்ன? நம் முற்காலத்தில் எவ்வாறு வணக்கம் சொல்லியிருந்தோம் சொல்லுங்கள் ஐயா. இருகரம் கூப்பி வணங்கினோம். ஆனால் இப்பொழுது நாம் அவ்வாறு செய்கிறோமா? அதுதான் ஐயா, கை குலுக்குவதும் கட்டி அணைப்பதும் என்று இருக்கிறது. அப்படி நாம் செய்யாமல் இருந்திருந்தால் இன்று உலக அளவில் கொரோனா வைரஸின் கணக்கெடுப்பில் நம் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. அதை நாம் மறுக்க கூடாது. ஏன் அவ்வாறு வந்தது? அப்படி நாம் செய்திருந்தால், நம் நாகரிகம் நமக்கு நன்மை பயித்திருந்தால், நாம் அதை பின்பற்றி கொண்டிருந்தால், நாம் அனைத்து உலகத்திற்கும் முன்மொழியாகவும் முதல் இந்தியராகவும் இருந்திருக்க வேண்டும். நாம் 3வது இடத்தை பிடித்திருக்க கூடாது. மேலை நாடவர்களே நம் நாகரிகத்தை கௌரவிக்கும் போது நாம் ஏன் அதை செய்வதில்லை? நடுவரையா, இப்ப நீங்க பல் எப்படி தொடங்குறீங்க? அவர்கள் கழித்து செல்வது ஃபேஷன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் முற்காலத்தில்
காரணங்கள் தெரியுமா? நாம் நடுவடிகை எடுத்து தலை சீவி கொண்டிருக்கும் போது சூரிய ஒளி நம் தலையில் படும் போது அது மூளைக்கு ஆற்றல் தருகிறது. தலை ஏன் விரித்து போடக்கூடாது? இது மூட நம்பிக்கை அல்ல. ஏன் என்றால் இது நம் உடலில் உள்ள ஆற்றல் வெளியேற்றுகிறது. அதற்கான காரணமே நாம் இப்பொழுது நினைக்கிறோம் அனைத்தும் நம் கையில் வந்து விட்டது, உள்ளம் கையில் நம் உலகத்தையே நம்மால் பார்க்க முடியும் என்று. ஆனால் அதில் என்ன செய்ய போகிறோம்? வன்முறையை பார்க்கிறோம். அதே உள்ள கையில் வன்முறையை பார்க்கிறோம். அடுத்து ஒரே வீட்டில் இருக்கும் பெற்றோர்களோ மற்ற சகோதர சகோதரிகள் என்ன செய்கிறார்கள் என்று கூட தெரியாமல் நாம் இருக்கிறோம். கடந்த 2 மாதத்திற்கு முன்னர் பத்திரிகைகளானால் செய்திகளில் பார்த்திருப்பீர்கள், பஞ்சாபில் ஒரு சிறுவர் இதே கைபேசியில் இருக்கும் விளையாட்டு விளையாடுவதன் மூலம் ரூபாய் 14 லட்சம் இழந்துள்ளார். இதுவா நாகரிகத்தின் நன்மை? நீங்களே குருங்கள் ஐயா. நம்ம அடுத்தது பார்ப்போம்னா நம்ம நடுவரை நான் சொல்றேன். ஐயா, ஐயாவுடைய வீடு இங்கதான் இருக்கு, எங்க ரோட தாண்டா வீட்டுக்கு போயிடலாம். ஆனா ஐயாவை நான் கேட்கணும்போ, நீங்க எப்படி பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு வீட்டுக்கு போறீங்க ஐயா? ஐயா சொன்னது வந்துட்டு பாத்தீங்கன்னா இருசக்கர வாகனத்துல வராரு, இருசக்கர வாகனத்துல தான் வீட்டுக்கு போறாரு. ஏன், இதுதான் நாகரிகத்தின் உச்சமா? ஏன் நம்மால், நான் வந்து அடுத்த வெளிநாடுகளுக்கு நான் சைக்கிளில் போவேன் என்று முட்டாள்தனமாக கூறவில்லை. நடந்து போலாமே, பக்கம் தானே, நடந்து போலாம் இல்ல சைக்கிளில் போலாம், இதைதான் நான் சொல்றேன். இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது இது நாகரிகத்தின் உச்சம் என்று நினைத்து நம்மை நாமே மன அழுத்தம், நம்மளுடைய மகிழ்ச்சி, நம்மளுடைய உடல் நலம் குறைத்து கொண்டிருக்கிறோம் இது என்பதை நான் தெல்ல தெளிவாக எடுத்து கூறுகிறேன். அதே போல் இன்று நாம் பொங்கல் திருநாளை கொண்டாடுகிறோம். ஆனால் எவ்வாறு கொண்டாடுகிறோம் என்றுதான் நாம் நினைவில் கொண்டிருக்க வேண்டும். முன்னொரு காலங்களில் எல்லாம் பொங்கல் திருநாள் என்றாலே ஊர் கூடி மகிழும் பெரும் திருவிழா. ஆனால் இப்பொழுது நாகரிகத்தின் என்ற பெயரில் குடும்பங்கள் பிரிந்து சிறிது சிறிதாக ஆகி பெரிய பானையில் வைத்த பொங்கல் இன்று அலுமினிய பாத்திரத்திலும் பித்தளை பாத்திரத்திலும் வைத்து பொங்கலை கொண்டாடுகிறோம். இதுவையா நம் நாகரிகத்தின் உச்சத்தின் நன்மை? நீங்களே சொல்லுங்கள் ஐயா. எனவே நாகரிகம் வளர்ந்து வரும் நாகரிகம் நம்மளுடைய மன அழுத்தம், மன அழுத்தத்தை அதிகரித்து மன நிம்மதியை குறைத்து பல நோய்களை வரவைத்து இன்றும் நம்மளை ஆட்டி படைக்கின்றது என்று கூறி, எனவே வளர்ந்து வரும் நாகரிகம் நன்மை அல்ல தீமையே என்று அழுத்தம் திருத்தமாக கூறி நன்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி தீபா அவர்களே, மிக அருமையாக வாதிட்டீர்கள். வணக்கம் சொல்லும் முறை நமது நாகரிகம், கை கூப்பி வணக்கம் தெரிவிப்பது, அப்படி அனைவரும் இருந்திருந்தால் இன்று கொரோனாவே வந்திருக்காது என்று ஆரம்பித்து மிக அருமையாக பேசியிருக்கிறார்கள். கோல்கேட் அந்த காலத்தில் நம்ம எல்லாம் கறி உப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் பல்லு விளக்கிட்டு இருந்தோம். அந்த காலத்தில் அதெல்லாம் தவறு அப்படின்னு ஆரம்பித்து பேஸ்ட்டு கொண்டு வந்த கோல்கேட் கம்பெனி இப்பொழுது உங்களது பற்பசையில் உப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ நாகரிகம் என்பது உண்மையிலேயே என்ன? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஆனால் அந்த மாதிரி நம்ம வாழ்கிறோமா அப்படின்னு கேட்டு ரொம்ப ஸ்டாட்டிஸ்டிக் பேசியிருக்காங்க. வேப்பமுச்சி அமெரிக்காவில் என்ன விலை, வேப்பையெல்லாம் என்ன விலை, மஞ்சள் எங்கே யூஸ் ஆகுது இல்லையா, இன்றைக்கி நம்ம பழைய கஞ்சிலாம் சாப்பிட்றோமா, வெறும் சக்கையை தானே சாப்பிட்றோம், இதுதான் நாகரிகமா அப்படின்னு கடைசியாக நடந்து பழகும் பொழுது வாக்கிங் இஸ் எ வெரி குட் எக்ஸசைஸ், ஏன் வந்து நம்ம அநியாயமாக பெட்ரோல்லாம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. மேலும் உடை பற்றி டச் பண்ணியிருக்காங்க. உடையில் எந்த அளவுக்கு நாம் நாகரிகத்தை பின்பற்றுகிறோம், மற்றவர்கள் கண்ணை உறுத்தாமல் உடை அணிவது தான் நாகரிகம், லெகின்ஸ் ஜீன்ஸ் இதெல்லாம் நாகரிகம் இல்லை அப்படின்ட்டு அவங்க டச் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ இது வந்து தீமையை தான் கொடுத்து கொண்டிருக்கிறது இன்றைய நாகரிகம் என்பதற்கு மிக சரியான பாயிண்ட்ஸை முன் வச்சிருக்காங்க. பார்க்கலாம் தமிழ்துறை தலைவர் இதை எப்படி சமாளிக்கிறார் என்று.
போற்றுவார் போற்றுட்டும், புழுதிவாரை தூற்றுவார் தூற்றுட்டும், நல்லதொரு காலம் வரும், அதை நான் எப்போதும் எடுத்துரைப்பேன் என்று நில்லே அஞ்சேன் என்று அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, கருத்தை நீங்க சரியா சொல்லுவேன்னு நினைக்கிறேன். எதிரணியர் அதிகமா பொய் சொல்லியிருக்காங்க, ஏன்னா அவங்களே வந்து வாகனத்தில் தான் வந்து போறாங்க, அவங்களும் பக்கத்து தேர்வு தான், அதை மறந்துட்டாங்க. அவசர காலத்துல நம்ம பயன்படுத்தலாம், அது அத்தியாவசியம், அது அவங்க மறந்துட்டாங்க. சரி, நான் பார்த்ததுனால சொல்றேன். அடுத்து நிறைய உணவு பழக்க வழக்கங்கள் பத்தி பேசும்போது சொன்னாங்க, எங்கெங்க என்னென்ன விற்குது. முதல்ல பேசின முபீனாம்மா அவங்க சொன்னாங்க, தமிழ் துறை தான், இலச்சின வங்கியல் பொருள் அதெல்லாம் சொன்னாங்க. நாங்கள் அதை சாப்பிட வரேன்னு சொல்லி பீஸா பர்கர் சாப்பிடணும்னு நாங்கள் சொல்ல, நாகரிக வளர்ச்சி என்றால் என்ன? ஒன்னே சிவிலைசேஷன் சொல்ல போறேங்க சார், நான் அதை பத்தி கேட்கறேன். நாகரிக வளர்ச்சி என்பது மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து நாகரிகம் வளர்ந்ததனால் இன்று ஆட இருக்கிறது. பழக்க வழக்கம், கல்வி, அறிவு, நலன் அனைத்தும் இருக்கிறது. நாகரிகம் என்பது வெறும் உணவு உடை மட்டும் அல்ல. நாகரிகம் இருப்பதனால தான் அவங்க நிறைய வாட்ஸ்அப் வர பார்ப்பாங்க போல இருக்கு, அதெல்லாம் வாட்ஸ்அப் நியூஸாவே படிச்சிருந்தாங்க நிறைய வாட்ஸ்அப்ல, அதுவும் ஒரு நாகரிக வளர்ச்சி தான். வேப்பையில இருந்து எவ்வளவு விற்குதுன்னா எங்களுக்கு தெரியலையா, ஆனா இல்லை, நான் சொல்ல வர்றது என்னன்னா, நாகரிக வளர்ச்சி என்ற போர்வையில் நாம வந்து நுங்க வாணும் சொல்லல, உணவு பழக்க வழக்கங்களை மாத்தணும் சொல்லல, அறிவு சார்ந்தும் அரசியல் சார்ந்தும் நீங்களும் பேசியிருக்கீங்க, நான் அதுக்குள்ள வரல. இங்க நம்ம குறிப்பிட்டது என்ன தலைப்பு, நாகரிகம் என்றால் என்ன? நான் சொல்றேன், இந்த நாகரிக வளர்ச்சி என்பது பெரும்பாலும் இந்த இரண்டு மட்டும் அல்ல, கல்வியும் சரி அறிவும் சரி இருக்கிற தொழில்நுட்பத்தோட சேர்ந்து வளரும், இல்லைனா அந்த மொழியும் அந்த மக்களுடைய வாழ்க்கையும் அழிஞ்சு போயிடும், இதுதான் உண்மை. அடுத்து நான் வந்து படிச்சதுல சில இடத்துல இருக்கிறத சொல்றேன். உசேன் போல்டுன்னு ஒரு நபர் இருந்தார், கேள்விப்பட்டிருந்தாங்க, உசேன் போல்டுன்ற ஒரு நபர் வந்து தொடர்ந்து 11 முறை உலக சாதனை செய்திருக்கிறார். அந்த சாதனை செய்த உசேன் போல்ட ஒரு சாதனை பெண்மணி தோற்கடிக்கிறாங்கன்னா அது எவ்வளவு உழைப்பு இருக்கும். ஏன் இதற்கு இடத்துல பதிகிறேன்னா, அந்த இடத்துல உடை நாகரிகம் என்பது பேசக்கூடாது. ஏன் இதற்கு இடத்துல சொல்றேன்னா, 11 முறை தொடர்ந்து உலக சாதனை புரிந்த உசேன் போல்டை தோற்கடித்த பெண் அந்த இடத்துல அவன் அந்த இடத்துக்கு வருவதற்கு முன்பு சிசேர்ல ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்துட்டு அடுத்த 10வது மாதத்துல உசேன் போல்ட் தோற்கடிக்கிறாங்க. அவங்க பேர் என்னன்னா ஆலிசன் ஃபிலிக்ஸ் என்று கூறப்படும் ஒரு நபர். அடுத்து 400 மீட்டர்ல ரிலேவில 10 மாதத்துல அந்த பெண் அவங்களுடைய தன்னம்பிக்கையில சாதனை செஞ்சது உண்மை, இது எல்லாருக்கும் தெரியும். அதுல இன்னொரு வருத்தம் என்னன்னா, முதல்ல ஜெயிக்கும் போது முதல்ல வெற்றி பெற்ற அந்த நபருக்கு நைட் சொல்லுவோம், ஜஸ்ட் டூ இட் ஒரு டிக் கோடு போட்டிருக்கோம், அது நிறைய விளம்பரம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த அம்மையாருக்கு வந்து 100 பவுண்ட் கொடுத்தாங்க. முதல்ல சிசேரியங்களை கொண்டு போடுறதுனால நீ உங்களால் அது சாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மையாரை வந்து வெளியேற்றுறாங்க. 70% நீங்கள் எனக்கு திருப்பி கொடுக்கணும், 30% தான் நீங்கள் வச்சுக்கணும், ஜெயிச்சா நான் தராங்க. அந்த அம்மா கொஞ்சம் கூட வருத்தப்படல, மீண்டும் 10 மாதத்தில் அதே நைட்டில் 200 பவுண்ட் வாங்கிட்டாங்க. இது உண்மை, இது நம்ம நிறைய பேருக்கு தெரியுது. அதே போல நம்ம எங்கெல்லாம் வந்து இந்த நாகரிகத்தை நம்ம வந்து தவற விட்டுருக்கோம் அப்படின்னா, இணைய வகுப்புல மன அழுத்தம் இருக்கு, குறைந்தது 5 மணி நேரம். ஆனா நம்ம எதுக்கு பயன்படுத்தணும் இன்னைக்கு? அப்படி இல்லாம இருந்திருந்தா நம்ம எல்லாம் நீ பள்ளி கொடுத்து வந்திருக்க மாட்டோம், நம்ம நீ நிர்வாகம் பண்ணியிருக்க மாட்டோம், ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுத்துருக்க மாட்டோம், அலுவலர்களுக்கு பணம் கொடுத்துருக்க மாட்டோம். இதெல்லாம் இருந்ததுனால்தான் அந்த இணையத்தை வைத்து நம்ம என்ன பண்றோம், அந்த நாகரிக வளர்ச்சி என்பது அதோட சேர்ந்து இருக்கிறதால நம்ம இன்னைக்கு கல்வி நிறுவனம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது மறந்து பேசிட்டு அந்த ஆசிரியர் அவர்கள். அதே போல பாருங்க, இந்த இடத்துல கடைசியாக ஒன்றே ஒன்றுதான், விஞ்ஞானம் எவ்வளோ வளர்ந்துருக்கு. இவங்க சொன்ன எல்லா கண்ட்ரிக்கும் வந்து ஒரு நபர் ஒருத்தர் வந்து மிக முக்கியமாக நான் குறிப்பிடுறேன், சிம்பிள் ஃப்ளைட் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுக்கடுத்து யூ கேனாட் மிஸ் திஸ் ஃப்ளைட் அப்படின்ற ஒரு புக் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட 6 விருதுகள் பெற்ற ஒரு நபர். இந்த புத்தகத்தை எழுதுறது வேறு யாரும் இல்லை, ஒரு கிராமத்திற்கு கூட பேருந்து வசதி இல்லாத தோரூர் ராமசாமி கோபிநாத் என்ற ஒரு நபர், கர்நாடகா தான். அவர் வந்து ஹேர் டக்கான் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நிர்வகிக்கிறார். அவர் வந்து இந்த 2 புத்தகங்கள் எழுதும் அவர் தான், தன்னுடைய கிராமத்துக்கு பேருந்து வசதி கூட இல்லை, ஆனால் தன்னுடைய அணுகுமுறை வானமே இல்லை என்று கருதியதால் அவர் என்ன செய்கிறாரு, வானமே இல்லை என்று கருதியதால் விமானத்தை நாம் இயக்குவோம், விலை குறைந்த அனுமதி கட்டணம் வழங்கணும். அந்த காரணத்தினால இன்னைக்கும் இருக்கு, அதனால தான்
அவர் சொல்றாரு சிம்பிளி ப்ளை அப்படிங்கற புத்தகத்துல ஒரு வாசகம் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு அவர் அவ்வளவு பெரிய நிர்வாகம் செய்யறாருனா அது அங்க அணுகுமேனா அதனாலதான் இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் அவங்க பயன்படுத்துறாங்க. இங்கேயும் பயன்படுத்துறோம் அவங்க சொன்ன மாதிரி எல்லா பொருட்களும் அங்க பயன்படுத்துறதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இதுதான். இந்த விஞ்ஞானம் வளர்ந்து இருக்கிறத ஒரே ஒரு காரணம் தான். இது இல்லாம நிச்சயமா விஞ்ஞானம் வளர்ந்து இருக்கிறது நன்மை நன்மை தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. கடைசியாக நான் இந்த இடத்துல ஒன்னே ஒன்றுதான், திணையில வேணும் நிலம் இருந்தாலும் பயிர் செய்து உழவன் மற்றவர்களுக்கு கொடுக்கிறான், இதுவும் விஞ்ஞானம் தான். நாட்டிற்காக இறந்தவர் உண்டு, நன்றிக்காக பிரிந்தவர் உண்டு, பழிக்காக மாய்ந்தவர் உண்டு. தயவு செய்து அதுக்கு நீங்க இருக்க மாட்டேன்னு சொல்லி கண்டிப்பா நீங்க வந்து ஒரு நல்ல தீர்ப்பு தருவான்னு சொல்லி இந்த நாகரிக வளர்ச்சி என்பது நன்மையே என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திருவாளர் பிரபு அவர்களே, மிக அருமையாக பேசி அமர்ந்திருக்கிறார்கள். அவரது பேச்சில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன என்று பார்த்தால், நாகரிகம் தற்பொழுது பின்பற்றப்படும் நாகரிகம் நன்மையா தீமையா என்பது கேள்வி அல்ல, அந்த நாகரிக வளர்ச்சி எப்பேற்பட்டது என்ற பாயிண்டை வந்து அவர் டச் பண்ணி மிக அருமையாக பேசியிருக்கிறார். ஸோ அந்த டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு வளர்ச்சி என்று ஒன்று இருந்தால் மட்டும்தான் இன்று வாழ்வு தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒரு விஷயம் என்னன்னா, ரெக்கார்ட்ஸ் ஆர் மேட் டு பி புரோக்கன். இன்னைக்கு உசைன் போல்ட்டே ஒருத்தங்க பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டெக்னாலஜியை அந்த வளர்ச்சியை அதை வந்து யூஸ் பண்ணி மிக அருமையாக ஒரு பெண்மணி அவர்கள் முறியடித்திருக்கிறார்கள் என்றும், மேலும் அந்த வளர்ச்சி என்ற ஒரு விஷயம் என்பது நமக்கு நன்மையை தான் செய்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை அவர் வந்து சொல்லியிருக்கார். ஸோ அந்த விஷயத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது நாகரிகம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில விஷயங்கள் மிக முக்கியமானது. மற்றவர் முன் ஒருவரை சிறுமைப்படுத்தாமல் வாழ்வது நாகரிகம், பிற துன்பத்தில் இன்பம் தேடாதது நாகரிகம், பொய்மையும் வாய்மையிடத்து குறைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின் பிற நன்மையை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டும் என்பது நாகரிகம், பிறருக்கு பகிர்ந்து உண்பதில் காகம் போல இருப்பது நாகரிகம். இந்த நாகரிகத்தை வளர்ச்சியை எடுத்துக்கொண்டு நாம் அனைவரும் அன்னம் போல நன்மையும் தீமையும் பாலும் தண்ணீரும் இருந்தாலும் பாலை மட்டும் எடுத்துக்கொள்ளுமாம் அன்னம், அந்த ஒரு கருத்தை அவர் முன்னிறுத்தி சொல்லியிருக்கும் பொழுது உண்மையிலேயே இந்த நாகரிக வளர்ச்சி என்பது எப்பொழுதுமே நிரந்தரமானது, மாற்றங்கள் ஒன்றே மாறாதது என்ற ஒரு கருத்தை மீண்டும் வலியுறுத்தி நாகரிக வளர்ச்சி என்பது நன்மையே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் ஜோஷிகா, நான் 4ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். நான் இப்பொழுது உங்களிடம் தலைப்பில் ஒரு சிறிய கவிதை கூற வந்துள்ளேன். மஞ்சள் கொத்தோடு மாமரத்திலையோடு, மஞ்சள் கொத்தோடு மாமரத்திலையோடு, இஞ்சி துண்டோடு எறும்பூரும் கரும்போடு, இஞ்சி துண்டோடு எறும்பூரும் கரும்போடு, வட்ட புதுப்பானை வாயெல்லாம் பால் பொங்க, வட்ட புதுப்பானை வாயெல்லாம் பால் பொங்க, பட்டு புதுச்சோறு பொங்கி வரும் பொங்கல் இது, பட்டு புதுச்சோறு பொங்கி வரும் பொங்கல் இது, பொங்கல் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள்.